PSNA College of Engineering and Technology, a 37-year-old institution with inclusive educational environment matching the 21st century skills and enviable placement records. இந்தியா இங்கிலாந்து அணிகளிடையே மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நேற்று தொடங்கியது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணி முதலில் பந்து வீசியது. இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களின் துல்லிய பந்து வீச்சில் இங்கிலாந்து வீரர்கள் தடுமாறினர். குறிப்பாக பும்ராவின் ஸ்விங் பந்து வீச்சு பேட்ஸ்மேன்களை திக்குமுக்காட வைத்தது. இதன் விளைவாக 110 ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆனது. கேப்டன் ஜோஸ் பட்லர் மட்டும் ஓரளவு தாக்குப்பிடித்து அதிகபட்சமாக 30 ரன்கள் எடுத்தார். பட்லர், ரூட், ஸ்டோக்ஸ், லிவிங்ஸ்டன் என பேட்டிங் புலிகள் இருந்தும் அவர்கள் ஆட்டம் எடுபடவில்லை. இந்திய தரப்பில் பும்ரா 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்து 111 ரன் என்ற எளிய இலக்குடன் ஆடிய இந்திய அணி 18.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி வெற்றி பெற்றது. கேப்டன் ரோஹித் சர்மா 76 ரன்களுடனும் ஷிகர் தவான் 31 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். பல சாதனைகள் இப்போட்டியில் படைக்கப்பட்டன. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்தை இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்துவது இதுவே முதல் முறையாகும். மேலும் ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு எதிராக தனது மிக குறைந்த ஸ்கோரை இங்கிலாந்து நேற்று பதிவு செய்தது. ஜஸ்பிரீத் பும்ரா 7.2 ஓவரில் 19 ரன் மட்டுமே கொடுத்து 6 விக்கெட் வீழ்த்தினார். இது அவரது மிகச்சிறந்த பந்து வீச்சாகும். மேலும் இங்கிலாந்து மண்ணில் இந்திய வீரர் ஒருவரின் சிறந்த பந்து வீச்சும் இதுவே ஆகும். PSNA College of Engineering and Technology, a 37-year-old institution with inclusive educational environment matching the 21st century skills and enviable placement records.